ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை லேர்ன் பண்ணோம் அப்படின்னா சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை தான் இந்த கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறோம். வி வில் கால் இட் டெர்மினாலஜி. அதை கூட ஒரு கொஷனாக கேட்பாங்க, வாட் ஆர் த டெர்மினாலஜிஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோ கெமிக்கல் செல். அது ஒரு கொஷனாக கூட வரலாம். அதேமாதிரி டேனியல் செல்லை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டேனியல் செல்லில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம், டேனியல் செல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நவ் லெட் அஸ் டாக் அபவுட் செல். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது செல்லுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பேட்ரி இருக்குது. ஸோ அந்த பேட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதெல்லாம் இந்த லெசனில் இருக்குது. நம்ம நார்மலாக மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு செல். அதுக்கு பேர் என்ன செல்னு சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் மொபைல் டிவைஸ்லேருந்து அந்த பேட்ரி தனியாக எடுத்து பாருங்கள், அதில் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக லித்தியம் அயான் பேட்ரிஸ் அப்படின்னு பேக் சைடு மென்ஷன் பண்ணியிருப்போம். பேட்ரியை மொபைல் ஃபோன்லேருந்து எடுத்துகிட்டு அதனுடைய நேம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு படித்து பாருங்கள். ஆல் டைப்ஸ் ஆஃப் பேட்ரி. நம்ம மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாது, நம்ம எங்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறோமோ. இப்போ நம்ம எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ் செல்லை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இது ரெண்டுமே நடக்குது செல்லில். நம்ம எப்போல்லாம் மொபைலை சார்ஜ் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது, கெமிக்கல் எனர்ஜியை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நாம் எப்போல்லாம் மொபைலை யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறுது. இதுதான் அந்த ப்ராசஸ், கன்வர்ஷன் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. மொபைல் சார்ஜ் பண்ணுறோம், திரும்ப டிஸ்சார்ஜ் ஆகுது, சார்ஜிங் டிஸ்சார்ஜிங், சார்ஜிங் டிஸ்சார்ஜிங். இந்த ப்ராசஸில் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது. நவ் லெட் அஸ் டாக் அபவுட் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் செல், தட் இஸ் எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ செல் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல். இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. எல்லா லெசன்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸ் இல்லை எலக்ட்ராலிசிஸ், எலக்ட்ராலிசிஸ் எலக்ட்ரோலிட்டிக் செல், எலக்ட்ரோலிட்டிக் ரீஃபைனிங். மெட்டலர்ஜியில் கூட வரும் இல்லையா, அங்கே மாதிரி எங்கெல்லாம் எலக்ட்ரோலிட்டிக் அப்படின்னு வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம், உள்ள ரியாக்ஷன் நடக்கும். எப்போல்லாம் இந்த டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எலக்ட்ரோலிட்டிக் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், ஒரே ஒரு டிவைஸ் தான், ஒரே ஒரு அப்பாரட்டஸ் தான். இதுக்குள்ளேயே ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். இதில் சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக சால்ட்டு ஆஸ் வெல் ஆஸ் ஆசிட், சால்ட்டும் ஆசிடும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லுவோம்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோலைட்லேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, டூ அயான்ஸ், பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான். இதுக்கு பேர் எலக்ட்ரோலைட், இது எலக்ட்ரோடு. இப்போ கரண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன் வெளியிலேருந்து. ஸோ இது வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகும், இந்த ப்ளஸ் எல்லாம் மைனஸ் கிட்ட போகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் கிட்ட போகும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் எலக்ட்ராலிசிஸ், மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் டுவார்ட்ஸ் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோடிஸ் நோன் ஆஸ் எலக்ட்ராலிசிஸ். அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அந்த செல்லுக்கு பேர் தான் எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னு சொல்லணும். ஸோ கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி. நான் வெளியிலேருந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், அதனால் உள்ள ரியாக்ஷன் நடக்குது. என்ன ரியாக்ஷன் நடக்குது, அயான்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது டுவார்ட்ஸ் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோடு. இந்த ரியாக்ஷன் வந்து நான் கரண்ட்டை கொடுத்தா தான் நடக்குது, இல்லைன்னா நடக்காது. அதனால் இதுக்கு பேர் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறது. எல்லா டைப் ஆஃப் சார்ஜிங்குமே இதில் தான் வரும், எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் வரும். நவ் லெட் அஸ் டாக் அபவுட் அனதர் ஒன், கேல்வானிக் செல். இதுக்கு வோல்டாயிக் செல் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இது என்ன செய்யும், இட் கன்வெர்ட்ஸ், அந்த முன்ன சொன்னேன் இல்லையா, அதுக்கு அப்படி ரிவர்ஸ், இட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், முன்ன சொன்னது நான் ஸ்பான்டேனியஸ். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸஸ் கூட நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இதைத்தான் நம்ம காமனாக என்னென்னு சொல்கிறோன்னா பேட்ரின்னு சொல்கிறோம். பேட்டரியுடைய ஃபங்க்ஷனே இதுதான். பேட்ரி நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், யூஸ்வலாக கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா பேட்டரி யூஸ் பண்ணுவோம். நம்ம கூட வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பேட்டரி, நிறைய பேட்டரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பேட்டரி என்ன செய்யுது, உள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க செஞ்சு வெளியில் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ மொபைல் ஃபோனே அப்படி தான், மொபைல் ஃபோனுக்குள்ளே பேட்டரி இருக்குது. நம்ம மொபைல் ஃபோன் வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன ஆகுது, உள் பேட்டரியில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் செல்லில் தான் வரும், கேல்வானிக் செல்லில் தான் வரும். இப்போ கேல்வானிக் செல்லுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்
டேனியல் செல், அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கிளாஸில். இப்போ கேல்வானிக் செல் அப்படின்றது என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன், இட் இஸ் ஆல்சோ நான் எஸ் வோல்டாய்க் செல். ஏன்னா அதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் அதுக்கு பேர் வோல்டாய்க் செல் அப்படின்னு ஒரு நேம். அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பை ரிடாக்ஸ் ரியாக்ஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நார்மலாக எலக்ட்ரோலிட்டிக் செல்லுன்னு சொன்னாலும் அங்கேயும் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் தான் நடக்குது, இங்கேயும் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் தான் நடக்குது. டேனியல் செல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கேல்வானிக் செல். நாம் இந்த கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அபவுட் டேனியல் செல். டேனியல் செல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும், அதுதான் டூ ஆஃப் செல்ஸ் அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட் ஆர் தே? பிஃபோர் தட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பிக்சர் ஆஃப் டேனியல் செல், தென் ஒன்லி வி கேன் லிஸ்ட் அவுட் ஆல் த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் சாப்டர். ஸோ அதுக்கு நான் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக எலக்ட்ராலிசிஸ் எலக்ட்ராலிட்டிக் செல் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு ப்ளஸ் அயான் இருக்கும், ஒரு நெகட்டிவ் அயான் இருக்கும், அதே மாதிரி பாசிட்டிவ் எலக்ட்ரோடு இருக்கும், நெகட்டிவ் எலக்ட்ரோடு இருக்கும். இது வந்து நார்மல் எலக்ட்ராலிசிஸ். நார்மல் எலக்ட்ராலிசிஸில் பாசிட்டிவ் அயானை கேட்டையான்னு சொல்லுவீங்க, பாசிட்டிவ் எலக்ட்ரோட என்னன்னு சொல்லணும், பாசிட்டிவ் அயான் கேட்டையான். இது வந்து அயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ், இது நெகட்டிவ் அயான்ஸ். இது வந்து நார்மல் செல் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. நார்மல் செல் அப்படின்றது எலக்ட்ராலிசிஸ் நடக்கிற செல் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ராலிட்டிக்ஸ் ரீஃபைனிங் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் மெட்டலர்ஜி லெசனில். அங்கே ப்ளஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ், தட் இஸ் அ கேட்டயான்ஸ். மைனஸ் அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸ்னு சொல்கிறோம். கேட்டயான் அப்படின்னா ப்ளஸ்ஸு, கேத்தோடு அப்படின்னா மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டையான் ப்ளஸ்ஸு. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ட்ரிக் சொல்லியிருக்கேன், CATION, இந்த டீயை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டையான் அப்படின்றது ப்ளஸ்ஸு, கேத்தோடு அப்படின்னா மைனஸ். இது வந்து எலக்ட்ரோடு, கேத்தோடு அப்படின்னா மைனஸ். இதே நெகட்டிவ் அயான்ஸ் ஆனயான்ஸ்னு சொல்லணும், அப்போ ஆனோட என்ன சொல்லுவீங்க, ப்ளஸ் போட்டுக்கணும், ஆனோட். இது வந்து எலக்ட்ரோடு, இது ரெண்டுமே எலக்ட்ரோடை மெயின் பண்ணுது, கேத்தோடு அண்டு ஆனோடு. இப்போ இங்கே வரும்போது, தட் இஸ் டேனியல் செல்லில் வரும்போது அப்படி ரிவர்ஸில் சொல்லணும், டேனியல் செல்லு இதுக்கு அப்படி ரிவர்ஸ். ஸோ இந்த குழப்பத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா சொல்கிறேன். தட் இஸ் எ லோன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, LOAN. இந்த லெட்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எலக்ட்ரோடுக்கான சார்ஜை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் இந்த பிக்சரில். இது இங்கே மட்டும்தான் அப்ளை ஆகும், இந்த லெசனை தவிர வேறு எல்லா லெசன்லேயும் நான் ஏற்கனவே சொன்னது தான், கேட்டையான ப்ளஸ்ஸு கேத்தோட்னா சார் கேட்டையானா ப்ளஸ்ஸு, கேத்தோடு அப்படின்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடு, ஆனையானா மைனஸ் சார்ஜ் இருக்கணும், ஆனோடு அப்படின்னா பாசிட்டிவ். இது வந்து மற்ற எல்லா இடத்துலையும் எல்லா லெசன்லையும் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்ற டேர்ம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் இதை தான் மைண்டில் கொண்டு வரணும். இப்போ நான் சொல்ல போகிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அது இந்த லெசன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆனோடுக்கு நான் மைனஸ்ன்னு சொல்ல போகிறேன். நார்மல் எலக்ட்ராலிசிஸில் ஆனோட் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், ப்ளஸ் சொன்னேன், ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன், ஆனோடுக்கு மைனஸ்ன்னு சொல்கிறேன். அதுக்கு ரீசன் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், யாராவது புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் த சேனல், டோன்ட் ஃபர்கட் இட். யூ வில் கெட் அ மோர் வீடியோஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. இப்போ பார்க்கலாமா, லோன் அப்படின்ற டேர்ம் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் அப்படின்றது லெஃப்ட்டு, இந்த ஓன்றது ஆக்சிடேஷன், ஏன்றது ஆனோட், என்ன்றது நெகட்டிவ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செல் ரெப்ரசன்டேஷனில் இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே லெஃப்டில் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடு தான் எடுத்துக்கணும், ரைட்டில் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு தான் எடுத்துக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு தான் இந்த ட்ரிக். லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த செல் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷனில் பிரிச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக் செல் பார்த்தீங்கன்னா ஒரே செல்லில் நடக்கும், ஒரே ஒரு பீக்கரில். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷனில் இருக்குது. ஸோ லெஃப்டில் இருக்கிறது எப்போவுமே மைனஸ், ரைட்டில் இருக்கிறது எப்போவுமே ப்ளஸ். இப்படி தான் எடுத்துக்கணும், இதுதான் கரெக்ட் ரெப்ரசன்டேஷன். இதை நம்ம மாற்றி எழுதக்கூடாது. ஸோ லெஃப்டில் ஆனோடு தான் இருக்கணும், அதுக்கு சார்ஜ் எப்பவுமே நெகட்டிவ் தான் இருக்கணும். அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா கேத்தோட், அதுக்கு சார்ஜ் பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை முடிச்சிருங்க, அதுக்கு தான் இந்த லெட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், LOAN அப்படின்ற லெட்டர்ஸ். இதை சேர்த்துனீங்கன்னா லோன். ஸோ லெஃப்ட்டு இது லெஃப்டில் இருக்குது, இதுக்கு பேர் ஆனோடு சொல்லணும், இங்கே நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சிடேஷன் சொல்லணும். நான் ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த எலக்ட்ரோடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லணும். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு, இதை கேத்தோடுன்னு சொல்லணும், இங்கே இருக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் ரிடக்ஷன் சொல்லணும், இந்த எலக்ட்ரோடு
கேத்தோட் சொல்லியாச்சு. சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ். ஓகேவா? நவ் லெட் சி திஸ் பிக்சர். இந்த லெஃப்ட் செல் இருக்குல்ல, லெஃப்ட் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் தான் எடுத்துக்கணும். இது இடம் மாற்றக்கூடாது. காப்பர் சல்ஃபேட் இங்கே கொண்டு வந்துட்டு ஜிங்க் சல்ஃபேட் இங்கே கொண்டு வரக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது. அதை நான் சொல்யூஷன் ஃபார்மில் வச்சுருக்கேன். இது ஒரு எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோட் ஜிங்க் எலக்ட்ரோடு. ஸோ திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஜிங்க் மெட்டல் விச் இஸ் டிப்ட் இன் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். இது இப்போ அயான்ஸாக மாறிங்க ரெடியாக இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் மெட்டல் எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் CuSO4 சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ அயான்ஸாக மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது லெஃப்ட் ரைட்டில் இருக்கிறது. இப்போ அது இல்லாமல் இந்த லெஃப்டில் இருக்கிற ஜிங்க் மெட்டலையும் ரைட்டில் இருக்கிற காப்பர் மெட்டலையும் நான் கனெக்ட் பண்ணுறேன் பை யூஸிங் ஒயர், நார்மல் ஒயர். இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குது எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கு பேர். யூ வந்து அப்படியே திருப்பி தலைகளாக வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி யூ ஷேப் தலைகளாக இருக்குல்ல, இதுக்கு பேர் இன்டர்னல் சர்க்கியூட் சொல்லணும். இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லணும். இந்த இன்டர்னல் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அகர் அகர் சொல்யூஷன் ப்ளஸ் ஒரு இன்னட் எலக்ட்ரோலைட், அதாவது சோடியம் சல்ஃபேட். நான் அங்கே அயான்ஸை பிரித்து எழுதிட்டேன். NA ப்ளஸ் SO4 2- சோடியம் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டேன். இல்லை KCl கூட எடுத்துக்கலாம், பொட்டாசியம் குளோரைடு கூட எடுத்துக்கலாம், இல்லை பொட்டாசியம் நைட்ரேட் கூட எடுத்துக்கலாம், KNO3 அது கூட எடுத்துக்கலாம். எதை வேணாலும் இது எல்லாமே இன்னட் எலக்ட்ரோலைட். அப்படின்னா இது யார் கூட ரியாக்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். இது ஆக்சிடைஸும் ஆகாது ரெடியூஸும் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் இன்டர்னல் சர்க்கியூட் சொல்லணும். வெளியில் கனெக்ட் பண்ண இல்லையா, அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்னு சொல்லணும். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாவே உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது இந்த ஜிங்க் மெட்டல் இருக்குல்ல, அது என்னவா ஆகும் அப்படின்னா ஜிங்க் மெட்டல் இட் அண்டர் கோஸ் ஆக்சிடேஷன். நான் அதை தான் உங்களுக்கு இங்கே கிளியராக சொல்லியிருக்கேன். லெஃப்ட் ஆப்சல் இதுக்கு பேர், இங்கே நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சிடேஷன் சொல்லணும். ஆக்சிடேஷன் நமக்கு தெரியும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆனால் இந்த எலக்ட்ரோடுக்கு பேர் ஆனோடு தான். ஸோ இந்த எலக்ட்ரோட் மேடப் ஆஃப் ஜிங்க் மெட்டல் விச் அண்டர் கோஸ் ஆக்சிடேஷன், அதை நான் ஆனோட்னு சொல்லணும். அதை ஏன் நெகட்டிவ் எலக்ட்ரோட் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ அப்போ அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஜிங்க் மெட்டல் ரெண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுது. இட் பிகம்ஸ் 2+ பை கிவிங் 2 எலக்ட்ரான்ஸ். இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும் போதே இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், லெஃப்ட்லேருந்து அப்படியே ரைட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரோடில் இருந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. எங்கே போகுது அப்படின்னா ரைட் சைடு போகுது. அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா சொல்யூஷனில் Cu2+ இருக்குது. அந்த Cu2+ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 2 எலக்ட்ரான்ஸை வாங்கும். ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு அது என்னவா மாறுது அப்படின்னா காப்பர் மெட்டலாக டெபாசிட் ஆகுது, CuA டெபாசிட் ஆகுது. இந்த ரியாக்ஷன் நடக்கிறது கேத்தோட்டில், இந்த ரியாக்ஷன் நடக்கிறது ஆனோட்டில். இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் சொல்கிறேன், இதுக்கு பேர் ரிடக்ஷன் சொல்கிறேன். எலக்ட்ரான் லாஸ் அப்படின்னா ஆக்சிடேஷன், எலக்ட்ரான் கெயின் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டுமே சைமில்டேனியஸாக நடக்குது. இதுதான் இந்த டேனியல் செல்லில் நடக்கிற ரியாக்ஷன். இப்போது நாம் ஏன் சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடந்துட்டுருக்கும் போது இங்கே அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகும். ஸோ அந்த அயான்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சால்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணுறோம். அவுட்டர் சர்க்கியூட் ஒன்று இருக்குது, இன்னர் சர்க்கியூட் ஒன்று இருக்குது. எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்னு சொல்கிறேன் இதை இன்டர்னல் சர்க்கியூட்னு சொல்கிறோம். இந்த இன்டர்னல் சர்க்கியூட் தான் இதை கம்ப்ளீட் பண்ணுது, சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுது. அயான்ஸ் பேலன்ஸ் பார்த்துக்கிறது தான் இந்த சால்ட் பிரிட்ஜோட வேலை. இங்கேருந்து பாசிட்டிவ் அயான்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு 10 இந்த பிகினிங் ஆஃப் த ரியாக்ஷனில் ஒரு 10 Zn2+ அயான்ஸ் இருக்குது. அதேமாதிரி 10 SO4 2- அயான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது. ரியாக்ஷன் நடக்க ஆரம்பித்த உடனே இந்த 2+ அயான்ஸ் இருக்குல்ல, Zn2+ அயான்ஸ் இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மெட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிடைஸ் ஆகி கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சைடு பாசிட்டிவ் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்யூஷனில் இருக்கிற Cu2+ அயான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி, அதாவது 2 எலக்ட்ரான்ஸை வாங்கும் டெபாசிட் ஆகும், 2 எலக்ட்ரான்ஸை வாங்கும் டெபாசிட் ஆகும். அப்போ இருக்க இருக்க இந்த சைடு என்ன ஆகும், பாசிட்டிவ் அயான்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ இந்த சைடு பாசிட்டிவ் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த சைடு பாசிட்டிவ் அயான்ஸ் கம்மி ஆகுது. ஆனால் SO4 2- அயான்ஸ் அப்படியே தான் இருக்கும் ரெண்டு சைடுமே. அப்போது இங்கே பாசிட்டிவ் அயான்ஸ் அதிகமாகிடுச்சு, பேலன்ஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் அயான்ஸ் தேவைப்படும். அப்போது இந்த அகர் அகர் சொல்யூஷனில் இருக்கிற அந்த நெகட்டிவ் அயான், இங்கே நான் SO4 2- யூஸ் பண்ணுறேன்,
நீங்கள் கேசிஎல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிஎல் மைனஸ் அங்கேருந்து அப்படியே கீழே வரும், வந்து அந்த சார்ஜும் சார்ஜ் பேலன்ஸ் பண்ணும், நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி இந்த சைடு பாசிட்டிவ் அயான்ஸ் இறங்கி வரும். ஸோ நெகட்டிவ் அயான்ஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் ஆனோடு கம்பார்ட்மெண்ட், பாசிட்டிவ் அயான்ஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் கேத்தோடு கம்பார்ட்மெண்ட். எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான் இந்த டேனியல் செல்லில் இருக்கிற விஷயங்கள். இதை நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம ஞாபகப்படுத்தி எழுதணும். தனித்தனியாக ஒரு கொஸ்டின் வரும், வாட் இஸ் ஆனோடு கம்பார்ட்மெண்ட், வாட் இஸ் கேத்தோடு கம்பார்ட்மெண்ட், வாட் இஸ் சால்ட் பிரிட்ஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கும் நமக்கு ஆன்சர் பண்ணவும் தெரியணும். அது எல்லாத்துக்கும் இந்த பிக்சர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பிக்சர், இந்த டேர்ம் லோன் அப்படின்ற டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் ஓவரால் ரியாக்ஷன் எழுதுகிறேன் பாருங்கள். உங்களுக்கு லெஃப்டில் நடக்கிற ரியாக்ஷன் பேர் ஆக்சிடேஷன். எப்போவுமே லெஃப்டில் ஆக்சிடேஷன் தான் நடக்கும், அதை மறந்துடக்கூடாது. அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஜிங்க் மெட்டல் பிகம்ஸ் 2+ அயான் பை லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ அதே ரைட் சைடில் Cu2+ அயான் ரிசீவ்ஸ் 2 எலக்ட்ரான், இட் பிகம்ஸ் Cu. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதான் ஓவரால் ரியாக்ஷன் சொல்லணும். அப்படி எழுதும் போது லெஃப்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரானும் ரைட்டில் இருக்கிற எலக்ட்ரானும் பேலன்ஸ் ஆகிட்டுது. ரிமைனிங் என்ன இருக்கும், ஜிங்க் மெட்டல் ப்ளஸ் Cu2+ ரைட் சைட் Zn2+ Cu. இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லணும். மேலே இருக்கிறது ஆக்சிடேஷன், ரெண்டாவது நடந்த ரிடக்ஷன், ரெண்டையும் ஆட் பண்ணி வருகிற ரியாக்ஷனுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டேனியல் செல். இன் த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் டிஸ்கஸ் ஆல் த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் திஸ் டேனியல் செல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.